எல்லாருக்கும் வணக்கம். இந்த உலகத்துல கடவுள் எல்லாத்தையும் ஒரு காரணமா தான் படைச்சிருக்காரு. காக்கானா சோறுட்ட, கழுதனா லகேஜ் தூக்க. ஆனா புறா மட்டும் டிஃப்ரெண்ட், ஏன்னா அதால வெயிட் தூக்க முடியாது. பட் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணும். புறாவை ஸ்பீடாக்க போஸ்ட், அதுலயே ஸ்பீட் போஸ்ட், தந்தி தினத்தந்தி சாரி ஃபோன் பேஜர் செல்போன். இன்னும் லைஃபை ஈஸியாக்க வைஃபை ஐஃபை ஃபேஸ்புக் ட்விட்டர் ஃபிளிக்கர் டம்ளர்னு ஏகப்பட்டது வந்துருச்சு. அதனால பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் இங்க நடக்கிறது அடுத்த செகண்ட் உலகத்துக்கே தெரியுது. இதனாலதான் நிறைய பேரு நிறைய விஷயத்துல மாட்டுறாங்க. இதுல ஸ்பீடு இருக்கே தவிர சேஃப்டியே இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கேயே முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு படத்துக்கு வந்திருப்பீங்க, தயவு செய்து ஸ்டேட்டஸ் மட்டும் போட்டுறாதீங்க, வாலண்டியரா மாட்டிப்பீங்க. அப்படி வாலண்டியரா மாட்டினவர் தான் இங்க சுல்தான் பாய், தாவூத் இப்ராஹிமோட கூட்டாளி. தாவூதை பிடிக்கிறதுக்காக போலீஸ் ரொம்ப நாளா இந்த வீட்டோட போனை ஒட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எலிக்கு வச்ச பொரியில எலிஃபென்டே மாட்டின மாதிரி அவருக்கு போன் பண்ண ஒருத்தன் கிரிக்கெட் ஊழலை பத்தி பேசினான். இருந்தாலும் சுல்தான் பாய் ஐடியாவா என்ன சொன்னார்னா, நீ போனை வை, நான் வேற லைன்ல வரேன். ஆனா அவரோட பேட் டைம், ஒரு போனை ஒட்டு கேட்டா ஈஸியா அவரோட இன்னொரு போனையும் ஒட்டு கேட்க முடியும்னு அவர் தெரியாம போயிடுச்சு. ஐ திங்க் இஸ் நாட் எஜுகேட்டட் எனஃப். சுல்தான் பாய்ஸ் அப்பாவி மேட்ச் ஃபிக்சிங் ஒத்துக்கிட்ட ஒரு போலரை பத்தி சுல்தான் பாய் பேச, அப்பதான் போலீஸ் மேட்ச் ஃபிக்சிங்கே கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் சுல்தான் பாய் அந்த போலர் எல்லாருமே அரெஸ்ட் ஆனாங்க. அவங்க கிட்ட கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு ஹைதராபாத்ல இருக்க புரோக்கர் ஸ்ரீனிவாச ரெட்டி, பெங்களூர்ல புரோக்கர் சுப்பண்ணா எல்லாருமே மாட்டினாங்க. ஆனா வந்தாரை வாழ வைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் முன்னெல்லாம் ஒரு கேம்ல ஜெயிக்கிறவனுக்கு மட்டும்தான் கப்பு கிடைக்கும். ஆனா இப்போ ஜெயிக்கிறவனுக்கு கப்பு கிடைக்கிற அதே நேரத்துல தோக்கிறவனுக்கு லட்ச லட்சமா காசு கிடைக்குது. அதுக்கு காரணம் கேம் நடக்கும் போது கூடவே சூதாட்டமும் ரொம்ப ஜோரா விளையாடுது. இப்ப இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கிற முடிய போற கிரிக்கெட் மேட்ச் கூடவே சூதாட்டமும் கிளைமேக்ஸ் நெருங்கிடுச்சு. இந்த பெட்டிங்ஸ் எல்லாம் மொபைல் போன்ஸ் மூலமா தான் நடக்குதுங்கிறத நாம கண்டுபிடிச்சிட்டோம். அப்படிங்கறத கிரிமினல்ஸும் கண்டுபிடிச்சிட்டானுங்க. ஜிபிஎஸ் மூலமா நாம மொபைல் போனை ஈஸியா டிராக் பண்றோங்கிறத தெரிஞ்சு அவங்க வேற ஒரு புது டெக்னிக்க ஃபாலோ பண்றானுங்க. ஆனா அதுவும் என்னங்கறத நாம கண்டுபிடிச்சிட்டோம். அது என்னன்னா, கேம் நடக்கும்போது ஒரு காரையோ இல்ல ஒரு கால் டாக்ஸியோ ஹையருக்கு எடுத்துக்கிட்டு இந்த புரோக்கர்ஸ் ஊரையெல்லாம் சுத்திக்கிட்டு ஆன் தி வேலிய அவங்களுடைய பெட்டிங்ஸ் எல்லாம் டீல் பண்றாங்க. மூமெண்ட்லயே இருக்கிறதுனால மொபைல் போனை டிராக் பண்றது நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. மிஞ்சி போய் சில டிரைவர்ஸ் புடிச்சு கேட்டாலும் அவனுங்களுக்கு எதுவுமே புரியல. காரணம், அவங்க காதுல ஹெட்போனை மாட்டி ஐபாட்ல பாட்டை கேட்டுட்டே வண்டி ஓட்டுறா அப்படின்னு அவனுங்களை மிரட்டி இருக்கானுங்க. சோ நாம எதையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா அதர் ஸ்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் புரோக்கர்ஸ், என்னெல்லாம் டீலிங்ஸ், எதெல்லாம் கான்டாக்ட்ஸ் அப்படிங்கறது நமக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த புரோக்கருடைய பேரு ஆல்பர்ட் அப்படிங்கறத தவிர நமக்கு வேற எந்த விஷயமும் தெரியல. இன்னும் மூணு நாள்ல கிரிக்கெட் செமிஃபைனல்ஸ் சென்னையில நடக்க போகுது. சோ சந்தேகப்படுற மாதிரி எவன் கிடைச்சாலும், அது எவனா இருந்தாலும் சரி, அவனை தரோவா செக் பண்ணுங்க. எந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் அசால்ட்டா இருந்துடாதீங்க. சோ கிரிக்கெட் புரியிற வரைக்கும், ஆல்பர்ட்டை நாம பிடிக்கிற வரைக்கும் இந்த சாப்பாட்டெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு சின்சியரா வேலை பாருங்க. பிகாஸ் கான்சென்ட்ரேஷன் இஸ் த ஒன்லி சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரி ஒன் ஆஃப் யூ. யோ, என்னையா கை தட்டுறீங்க? நானா பட்டிமன்றத்திலயா பேசுறேன்? ஐயோ, பேசுறதெல்லாம் வீணா போச்சே சார். கதேசன் கூட அக்யூஸ்ட் மட்ட ரவிய எவ்வளவு டார்ச்சர் பண்ணலாம், வாய் திறக்க மாட்டான் சார். மிஸ்டர் பூமிநாதன்? எஸ் சார். உன்னால மட்டும்தான் முடியும். அவன் வாய திறந்துடு சொல்லா. டேம் அட்டரவே, ரெண்டு தனி மனுஷனுக்கும் வந்தா சண்டை, ரெண்டு ஏரியாவுக்கு வந்தா மோதல், ரெண்டு ஊருக்கு வந்தா கலவரம், ரெண்டு நாட்டுக்கு வந்தா போர். ஆனா எங்க பூமிநாதனுக்கு வந்தா குருக்ஷேத்ரண்டா. மரியாதாஸ் சார்,
பெரியவங்களே பேசுறதை நிறுத்திட்டு செயல் இறங்கிட்டாங்க. வாக்குமூலத்தை நான் வாங்கிக்கிறேன். சாரி சார், ஏதோ அமேசான்ல. சார் வாங்க. வேண்டாம் பூமிநாதன், சொன்னா கேளுங்க, என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. வேண்டாம், ஏங்க போடுறீங்க பூமிநாதன்? வேண்டாம் பூமிநாதன், சொன்னா கேளுங்க, ஏங்க போடுறீங்க? வேண்டாம் பூமிநாதன், வேண்டாம் பக்கத்துல வராதீங்க. வேண்டாம், என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. வேண்டாம் சொன்னா கேளுங்க, சொல்லிடுறேன். போங்க. ஓகே சார், ஒத்துக்கோ. சார், 5 மணி நேரமா அடிச்சு சித்திரவதை பண்ணி வாய துறக்காதவன 5 நிமிஷத்துல எப்படி சார்? சொன்னா கேளுங்க. வேண்டாம் பூமிநாதன், பூமிநாதன் வேண்டாம், பூமிநாதன் வேண்டாம், பூமிநாதன் மூத்திரம் முட்டுது, ஐயோ ஐயோ இங்கே போயிருவேன், பூமிநாதன் வேணாம் வேணாம் சொல்லிடுறேன், ஐயோ வேண்டாம் பூமிநாதன் சொல்லிடுறேன். சூப்பர் சார். மரியதாஸ், மேக்கப் போடாத பொண்ணும் டாப் அப் பண்ணாத பையனும் கடைசி வரைக்கும் அனாதியா தான் இருக்கணும். மேக்கப் டாப் அப், இதுக்கே இவ்வளவு பெரிய பில்டப்?